Facebook சமூக வலைத்தளம் தனது பயனாளிகளை இழக்க தொடங்கியுள்ளதை அடுத்து அந்நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 20 விழுக்காடு அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த வருடத்தின் நான்காவது காலாண்டில் அதாவது அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் ஃபேஸ்புக்கை தினசரி பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 192.9 கோடியாக குறைந்துவிட்டது. அதற்கு முந்தைய காலாண்டில் பயனாளிகளின் எண்ணிக்கை 193 கோடியாக இருந்தது. ஃபேஸ்புக் தொடங்கப்பட்டது முதன்முறையாக கடந்த ஆண்டின் இறுதியில் இருந்து தினசரி பயனாளிகள் படிப்படியாக குறைந்து வருவதாக ஃபேஸ்புக் நிறுவனம் கூறியது. இதனால் நடப்பு ஆண்டில் மட்டும் ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு சுமார் 75,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படக்கூடும் என்று கணிக்கப்பட்டது. இந்த கணிப்பு வெளியான பின்பு மெட்டா நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 20 விழுக்காடு அதாவது 200 பில்லியன் டாலர் அளவுக்கு வீழ்ச்சியடைந்தது. இந்திய மதிப்பீட்டின்படி ஒரே நாளில் ஃபேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டாவின் சந்தை மதிப்பு சுமார் 15 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சரிந்தது. ஃபேஸ்புக்கின் வாடிக்கையாளர் எண்ணிக்கை சரிவுக்கு ஆப்பிள் நிறுவனம் மாற்றியமைத்த பாதுகாப்பு அம்சங்களும் டிக்டாக் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதும் காரணமாக கூறப்படுகிறது. கடும் போட்டி எதிரொலியாக வரும் காலத்தில் ஃபேஸ்புக்கின் தினசரி பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கை மேலும் சரியும் என்றும் வருவாயின் வீதம் குறையும் என்றும் உளவும் யூகமும் சரிவுக்கு மேலும் ஒரு காரணம் என தெரிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.